திரு முனாவர் பாஷா, ஏன் பொதுவாதத்துக்கு கூப்பிட்டா வந்து கலந்துக்கலாமே, ராகுலை வந்து இன்னும் நீங்கள் அம்பலப்படுத்த ஒரு வாய்ப்பாக தானே இருந்திருக்கும் உங்கள் கூட்டணி கட்சிக்கு, ஏன் அது நடக்க மாட்டேங்குது? சார், நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே வரதராஜன் சொன்னார் பாருங்க, ராகுல் காந்தியை வந்து இந்தியா கூட்டணியின் சார்பிலே பிரதமர் வேட்பாளர் என்று முதலிலே அறிவித்துவிட்டு அதற்கு பின்னால் விவாதத்திற்கு அழைத்தால் அதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை மோடியோடு இணை வைத்து பேசக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்திக்கு அந்த விதமான செல்வாக்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அது அமித்ஷாக்கு தெரியாதா? யாருங்க, அமித்ஷாக்கு தெரியாதா? தெரியாம தான் சொல்றாரா மோடிக்கு ராகுலுக்குமான யுத்தம்? எதுக்கு சொல்றாருன்னு சொன்னா, ராகுல் காந்தி மட்டும்தான் தேசம் முழுவதும் போய் இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரச்சாரம் பண்ணிட்டு, அதனால என்ன, அதனால அதை சொல்லியிருக்காரு. அப்ப பொதுவாதத்துக்கு வந்துடலாம். பொதுவாதத்துக்கு எதுக்கு சார் இது? இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா? பொதுவாக பண்ணலாம் இல்லைங்க. எதுங்க இதுன்னு நம்ம, நீங்களே சொல்றீங்க சர்வாதிகாரி ஜனநாயகம் இல்லைன்றீங்க, அப்புறம் அமெரிக்க முறையும் வெளிநாட்டு முறையும் இங்கே இந்தியாவில் கொண்டு வரணும்னா மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க, செஞ்சிருக்கிற சாதனையை சொல்லியிருக்காங்க. மோடி இத்தனை வருஷமாக 10 வருஷமாக பிரதமராக இருக்காரு, மீண்டும் ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்குறோம். பொது விவாதத்திலே அதானுங்க பேச போகிறீங்க, பர்சனல் விஷயமாக பேச போகிறீங்க, சாதனைகள் குறித்து மாநிலம் வாரியாக விளக்க போகிறீங்க. மாநிலம் வாரியாக பொதுக்கூட்டங்கள் மூலமாக பிரதமர் பேசிக்கொண்டு இருக்கார். எதிர்கேள்வி வருதா? வராது இல்லை, அவர் நினைக்கிறத பேசுவார். ராகுல் காந்திக்கு அதே தான். ஆமாங்க, ராகுல் காந்தியும் பேசிகிட்டு இருக்காரு, இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, அதை மக்கள் முடிவெடுத்து வாக்களிக்கிறாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா 3வது முறையா பிரதமராக மீண்டும் மோடி தான் வருவார் என்பதில் எங்களுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கு. அதனால பொது விவாதம் அவசியமே இல்லை. இல்ல, இந்த பிரதமர் வேட்பாளர் குறித்து கெஜ்ரிவால் சொன்ன கருத்தும் பொது விவாதமும் பாஜகவுக்கு ஒரு சின்ன ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்குங்கிற பாயிண்ட் வருது. இல்ல, நீங்க அமித்ஷா தான் 75 வயதுக்கு மேல பாஜக, அது ஒரு எழுதப்படாத விதியாவே இருக்குது, யாரு வந்து நேரடியா கள அரசியல்ல ஈடுபடுறது இல்ல. ஆனால் பிரதமர் மோடிக்கு மட்டும் அந்த ஒரு விதிவிலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றதை எப்படி நம்ப முடியும்? உங்க கட்சியில் அது மாதிரி எந்த விதியும் இல்லை சார். இல்ல, அதான் நான் எழுதப்படாத விதின்னு சொல்லிட்டேன். எழுதப்படாத விதியை பத்தி ஏன் பின்பற்றணும்? ஆனா நடந்திருக்கு இல்லைங்க சார, அவங்களா விலகி போயிட்டாங்க சார். நீங்க யாரு விலகி போனீங்க? இல்ல இல்ல, அன்னைக்கு அத்வானியோ முரளி மனோகர் ஜோஷியோ ஒதுங்கி போகலன்னு சொன்னா கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வந்திருக்காது. மோடியை முன்னிலைப்படுத்தியதனால தான் பாரதிய ஜனதா கட்சி அவங்களை விட்டுறேங்க. ஒண்ணு இல்ல, உங்களுக்கே தெரியும், 2014 நஜ்மா ஹெப்துல்லா அப்படின்னு சிறுபான்மையை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் வந்து பதவி ஏற்கிறாங்க. 76வது பிறந்த நாள் நாளைக்கு வருது அப்படிங்கும் போது அவங்க உடனே பதவியை ரிசைன் பண்ணி வேற ஒருத்தவங்க பதவி ஏற்கிறாங்க. அதே மாதிரி ஆனந்திபென் பட்டேல் குஜராத்லையும் 75 வயது அப்படிங்கிற அந்த மார்க்கை தொடரும்போது அவங்க வந்து அந்த பதவியிலேருந்து விலகிறாங்க. இப்போ 2017 உத்தரப்பிரதேசத்தில் அகர்வால் அப்படின்னு ஒரு நிதியமைச்சர் இருந்தார் பாஜகவில், 75 வயதை பூர்த்தி செய்த உடனே அவர் ராஜினாமா பண்ணிடுறார். எடியூரப்பாவுக்கும் இதே தான் சொன்னாங்க, 75 வயதுக்கு மேலே இருக்கிறதுனால முதல்வர் பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஒரு 10 பட்டியல் கொடுக்க முடியும். இந்த பட்டியலெல்லாம் நியாயத்தை கடைபிடித்த பாஜக பிரதமர் மோடிக்கு மட்டும் அதை ஏன் விதிவிலக்காக கொடுக்குது? இல்லை, ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிற மாதிரி நாளைக்கு அமித்ஷா கூட அந்த இடத்துக்கு வரலாமா வேணாமான்னு சந்தேகமும் வருமா? இல்லை, அதாவதுங்க, எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ராகுல் காந்தி தான் தலைவர், அவர் அதிகாரப்பூர்வமாக தலைவராக இல்லைன்னு சொன்னாலும் ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி தான் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைப்பதைப் போல மோடியின் முகம்தான் நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. எனவே மோடியை முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தல் களத்தை மீண்டும் 3வது முறை மோடி வர வேண்டும் என்பதற்கான பிரச்சார யுக்தியை கையாண்டு கொண்டிருக்கும் போது அது மாறாதுன்னு எப்படி நம்ப முடியும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் ராகுல் காந்தியை சொல்கிறீங்கல்ல, அதை மீறிய பவர் சென்டர் அங்கே கிடையாது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், அப்படித்தான் நீங்களும் சொல்கிறீங்க, அது குடும்ப கட்சின்னு விமர்சனத்தோடு சேர்த்து சொல்கிறீங்க. இந்த பக்கம் மோடிக்கு மேலே பவர் சென்டர் ஆர்எஸ்எஸ் இருக்கா இல்லையா சார்? அதுக்கு அவங்க முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்கு இல்லாமல் அதுக்கும் அரசியலுக்கும் இப்போ நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது இல்லையா? ஏங்க, முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக மோடி முன்னிறுத்தப்படும் போது அவர் நேராக ஆர்எஸ்எஸ்க்கு தான் போறாரு. அங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆர்எஸ்எஸ் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருந்தா மீண்டும் மோடியை முன்னிலைப்படுத்தி அவங்க தேர்தல் களத்தை சந்திக்க மாட்டாங்க. மீண்டும் மோடியை முன்னிலைப்படுத்தி தேர்தல் களம் சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை மோடி தான் 3வது முறையாக பிரதமர் வேட்பாளர் என்பதை அவர்கள் முடிவெடுத்து தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதில் மாற்றத்துக்கான இடமே கிடையாது. இல்லை, மோடிக்கு போடுற வாக்கு மோடிக்கு தானாங்கிற ஒரு சந்தேகத்தையே எழுப்புறாங்க நிறைய பேர். அவ்வளோதான், சிம்பிளாக கேட்குறேன், அப்படிதான் இருக்குமா? யார் மோடிக்கு போடுற வாக்கு மோடிக்கு தாங்க, வேற யாருக்கும் கிடையாதுங்க. மீண்டும் மோடியை முன்னிலைப்படுத்தி தானே தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். நாங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணியை மாதிரி எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் இல்லை. நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், எங்கள் அணியினுடைய பிரதமர் வேட்பாளர் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி. இன்னைக்கு பாருங்க, வாரணாசியில் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல், தமிழ்நாட்டை சேர்ந்த வாசன், அன்புமணி
எல்லாரையும் அழைச்சு வேட்பு மணி தாக்கல். ஆந்திரால இருந்து போனாங்க, மகாராஷ்டிரால இருந்து போறீங்க, இந்தியா தமிழ்நாட்டை மட்டுமா கூப்பிட்டாங்க? இல்ல இல்ல, தேசிய கூட்டணியில இருக்கிற, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சி தலைவரையும் அழைச்சு அந்த அளவுக்கு ஒற்றுமையான ஒரு கூட்டணியை நிலைநிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு மோடி அவர்கள். அவருடைய வேட்பு மனு தாக்கலுக்கு இவங்க எல்லாரும் போய் அங்கே கலந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கூட்டணியினுடைய ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எங்களை எங்க கூட்டணியில எந்த விதமான விரிசலோ வேற்றுமையோ கிடையாது. உங்க கூட்டணியில விரிசல்லாம் கேட்கல. ஒரு ஒரு மக்கள் ஆதரவு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல, இப்ப இவங்க எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த பிரதமர் வேட்பாளர் பாயிண்டோ இல்ல பொது விவாதத்துக்கு வர தயங்குற அந்த மாதிரியான பாயிண்டோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக்டிராப்பா இருக்குமான்னு கேக்குறேன். எதுவுமே பேக்டிராப் இல்ல சார். பொது விவாதம் வந்து இது வரைக்கும் இந்தியாவில எங்க நடந்தது கிடையாது. இது புதுசா நீங்க வந்து அதாவது ஆட தெரியாத கூட கோணல்ன்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணும். நாங்கள் பொது விவாதத்தை கூப்பிட்றோம், அவர் வரமாட்டேன்றாரு. நான் என்ன கேட்குறேன், மக்களை சந்தித்து நேரடியாக பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வாக்குகளை கேட்கிறார். அதை விட வேற என்ன சார், மக்களை விட எஜமானர்கள் யாரு? அவங்ககிட்ட தானே கேட்க முடியும். அவங்ககிட்ட கேட்குறாரு, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு மீண்டும் நரேந்திர மோடி தான் வரணும்னு வாக்களிக்க போறாங்க. மக்கள் எதிர்கேள்வி அந்த இடத்துல கேட்க முடியாது இல்ல சார். எதிர்கேள்வி சொல்றதை கேட்கலாங்க. எதிர்கேள்வி நீங்க பாராளுமன்றத்துக்கு அவர் பிரதமரா வந்த பிறகு நீங்க அங்க எதிர்கேள்வி கேளுங்க சார். நீங்க அதையும் சொல்றீங்க, ரைட், அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அதையும் தான் கேக்குறாங்க. பாராளுமன்றத்திலயும் அவர் பதில் சொல்றது இல்ல. பாராளுமன்ற திறப்பு நாள் அன்னைக்கு அந்த உரையாற்றிட்டு போறதுதான், மற்ற எந்த விவாதத்திலயும் அவர் பதில் உரை ஆற்றுவதே இல்லை. நரேந்திர மோடியும் சொல்லுவார் சார். நீங்க அடுத்து மீண்டும் மூணாவது முறையா பிரதமரா வந்த பிறகு சொல்லுவார், கண்டிப்பா பதில் சொல்லுவார் சார். 10 வருஷம் சொல்ல பரவாயில்ல, ஏங்க இனிமேல் சொல்லுவார் சார். நீங்க தானே சொல்றீங்க சொல்லல சொல்லலன்னு. சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை மீண்டும் வரும்போது கண்டிப்பா மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதை நிரூபிப்பார். அதுல மாற்றமே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே எந்த பாருங்க, நீங்க உண்மையிலேயே அதாவது பாஜக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா தேர்தல் கமிஷன் மேல புகார் சொல்ல மாட்டாங்க, இந்த வாக்கு இயந்திரத்தின் மீது புகார் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஐஎன்டிஏ கூட்டணியினுடைய தோல்விக்கான காரணங்களை இப்பயே உருவாக்குறாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம், வெற்றி நிச்சயம். மூணாவது முறை மோடி பிரதமராக வருவார், அதுல நம்பிக்கை இருக்கு. ஓகே, மக்கள் தெளிவாயிட்டாங்க, அதனால இனிமேல் எங்கள் பக்கம்தான் ஆதரவு அப்படிங்கிறது. சார், மக்கள் தெளிவா இருந்தா இவங்கெல்லாம் தேவையில்லாத பொய்களை பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்படும், திருத்தப்படும், மனு தர்மம் கொண்டு வந்துடுவாங்க. இது மாதிரி வந்து பொய்யான வாக்குறுதிகளை, பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவதன் மூலமாக கோயபல்ஸ் பிரச்சாரத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ரவிக்குமார் சொன்னாரே, கர்நாடக சிட்டிங் எம்பி ஒருத்தர் அப்படி பேசுறாரு. சொல்றதெல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய வித்தியாசம் என்ன? எம்பிங்கிற சாதாரண இப்போ ரவிக்குமார் ஒண்ணு சொல்றாருன்னா அது திருமாவளவன் ஏத்துக்கிறாருன்னு அர்த்தமா? ரவிக்குமார பெரிய என்னங்க கட்சி பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் அவருடைய கருத்து கடைக்குடிய முகங்க அவர் சொல்ல மாட்டாரா என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த போறோம்னு என்னைக்காவது மோடி சொல்லியிருக்காரா? பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரா? நீங்க தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க வந்தா வாக்குரிமை போயிடும், அவங்க வந்ததுன்னா அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுரும். எல்லாம் நீங்க இப்படி பொய்யா மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை உருவாக்கி உங்களுக்கு தோல்வி பயம், அதனால இருக்கிறத சொல்றது இல்ல, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்களை ஏமாற்றலாம் என்பதற்கான முயற்சியில தான் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. ஆனா மக்களை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதனுடைய அடிப்படை என்ன? ஏங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்கனவே அப்படித்தானே சார் இருந்தது சார். ஏற்கனவே ஒரே நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒன்னாதானே தேர்தல் நடந்தது. அடிக்கடி ஆட்சியை கலைச்சது காங்கிரஸ் கட்சி தானே. முதல் முதல்ல கேரளாவில நம்பூதிரிபாடு ஆட்சியை கலைச்சதுக்கு அடிக்கடி மாநிலங்கள்ல தேர்தல் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதனால ரெண்டு தேர்தல் தேவையில்லை, நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கணும் அப்படின்னு என்ன தப்பு? இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? ஏங்க ஏற்கனவே நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் ஒன்னாதானங்க நடந்திருந்தது. காங்கிரஸ் மத்தியில வந்த பிறகுதானே ஆட்சி கலைச்சு இது மாதிரி நடந்து ரெண்டு தேர்தல் ஆனது. அதனால எல்லா மாநிலங்கள்லயும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை ஒன்னா நடத்தணும்னு நினைக்கிறது. ஒரு வகையில தேர்தல் செலவை குறைக்கணும், மக்கள் வரிப்பணம் வீணாக கூடாது, அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில தானே தவிர அதுக்கெல்லாம் நீங்க காரணத்தை கற்பிக்காதீங்க. ரைட், ஓகே, நன்றி நன்றி.